நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்றைக்கி நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோன்னா, 100ல் ரெண்டாவது மேட்சான வேஸ் பயர்ஸுக்கும் மேன்செஸ்டர் ஒரிஜினலுக்குமான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா என்னென்ன மேட்ச் கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத காலையிலே வந்து நம்ம ஷெட்யூல் கொடுத்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 100 இருக்குது, லங்கா ப்ரீமியர் லீக் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இன்டர்நேஷ்னல் மேட்ச் இருக்குது, இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அந்த மாதிரி மேட்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் 100 மேட்ச்லாம் இருக்குது. ஸோ அதனால் ஒரு நாளைக்கு மினிமம் 4-5 மேட்ச் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரே மேட்ச்சில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி இது பண்ணிடாதீங்க. ஈக்குவலாக எல்லா மேட்சுக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எண்ட் ஆஃப் த டே வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக முடியறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து இதாகலாம். ஸோ அதனால் கரெக்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மை மாஸ்டர் லெவலில் நம்ம வந்து லீடர் போர்டுக்கு டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம், ஒரு 6-7 டீம்ஸ்னு கொடுத்துட்ருக்கோம் கிராண்ட்லி டீம்ஸ். ஸோ கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள். எய்ம் வந்து ஒரு 25-10 பத்துக்குள்ளே வர்ற மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வர முடியும் அப்படின்னு நினைங்க. ஸோ எல்லா மேட்சுமே ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து 11 மணிக்கு, ரெண்டாம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 7:30, மூணாவது மேட்ச் 11 மணிக்கு அப்படிங்கும்போது டைம் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டெமோ டீம் சும்மா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, லீடர் போர்டு விளையாடக்கூடியவங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஒவ்வொரு கான்டெஸ்ட்டுக்குமே கேஷ் போனஸ்லாம் நல்லா கழியுது. ஸோ அதனால் இந்த ஆப் வந்து பெஸ்ட் ஆப்பாக இருக்குன்னு தோணுது லீடர் போர்டு ப்ளே பண்ணுறதுக்கு. நான் ஃபஸ்ட் டைம் வந்து மை மாஸ்டர் லெவலில் லீடர் போர்டு கான்டெஸ்ட்டு ப்ளே பண்ணுறேன். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ளே பண்ணுங்கள். ஸ்போர்ட்டிஸ் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்களும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்னதாக லீடர் போர்டு கொடுத்துருக்காங்க, அதுலேயும் நம்மளால் முடிஞ்ச ரேங்க் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுலர்ஸுக்கு ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, பட் பெருசாக சப்போர்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், இந்த பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நோ சச் ஹெல்ப் ஃபார் பவுலர்ஸ். ஸோ பவுலர்ஸுக்கு வந்து பெருசாக சப்போர்ட் இருக்காது. ஆனால் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்ஸை வச்சு பார்க்கும்போது சப்போர்ட் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஸோ ஒரு மேட்ச் முடிஞ்சால் தான் நமக்கு வந்து பிச்சு ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வந்து விக்கெட் எடுக்கலாம் நியூ பால் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பிச்சு ரிப்போர்ட்லாம் நம்புறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் வந்து இந்த கிரவுண்டில் நடந்தது. 4-4 பார்த்தீங்கன்னா 0-149 149 7 இன்னிங்ஸ் ஆடிருக்காங்க. ஒரே ஒரு இன்னிங்ஸ் மட்டும் 158 அடித்தாங்க, மற்றபடி எல்லாமே லோ ஸ்கோர் தான் போயிருக்கு. 2 பேட்டிங் பஸ் 2 பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது ஹை ஸ்கோர் வந்து 158, லோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 114, ஆவரேஜ் ஸ்கோராக 130-150 வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக வந்து பாசிபிளாக வந்து 3 ஸ்கோர் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ ஜோக்லா இருக்குது, எஸ்என்சி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட்ரோ, போப்பு, பிலிப்ஸு, வில்லி, க்ரீனு, அஃப்ரிடி, ஹாரிஸ் ரஃப், வேண்டர்மே, ஜாக் பால். ஸோ இவங்களை தான் ஒரு ப்ராபபிள் லெவனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மேட்ச் அடித்தாங்கன்னா அவங்களோட ஸ்கோர் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு யார் வந்து ஸ்டார்டிங்கில் போலிங் பண்ணுவோம், யார் டெத்தில் போலிங் பண்ணுவோம், யார் மிடில் அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நமக்கு கிடைக்கும். ஸோ பட் இருந்தாலும் ஒரு 6 இம்பார்ட்டன்ஸ் பிளேயர் மட்டுமே நம்ம இதில் பார்ப்போம். ஸோ என்ன மாதிரியான ரோல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேவிட் வில்லி. டேவிட் வில்லியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 100 இங்கிலாண்டு கவுண்டி கிரிக்கெட்டு, T20 பிளாஸ்ட் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வில்லி வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக இருப்பார். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ப்ளஸ் போலிங் பண்ணுவார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வில்லியை தான் கேப்டன் இல்லைன்னா வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ட்ரை பண்ணுற லெவலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்னா அது வில்லியை சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர் வந்து பேஸ்ட்ரோ. ஸோ டெஸ்ட்லாம் முடிஞ்சிருச்சு, அதனால் வந்துருவாங்க எல்லாருமே. ஸோ பேஸ்ட்ரோக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறதுனால நம்ம வந்து பேஸ்ட்ரோக்கு வந்து ரெண்டாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் ஆஃப் ஃப்ரிடி அண்ட் ஹாரிஸ். இந்த ரெண்டு பேருமே பாகிஸ்தானோட மெயின் பவுலர், பாகிஸ்தானோட ஸ்டார்டிங் டெத்தில் போடக்கூடிய பவுலர். ஸோ அதனால் 3வது 4வது இம்பார்ட்டன்ஸை வந்து இந்த ரெண்டு பவுலர்ஸுக்கு கொடுத்துக்கலாம். அண்ட் 5வது பார்த்தீங்க அப்படின்னா ஜோக்லாருக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். ஏன்னா காமனாக எல்லாருமே வந்து அவரை ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் 5வது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். 6வது பார்த்தீங்கன்னா க்ரீன் இருக்கிறார். ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர். ஸோ இந்த 6 பேருக்குமே நீங்கள் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போனீங்கனாலே பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து நிறைய பவுலிங் ஆப்ஷன் கவர் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் ஹாரிஸ் ரஃபை தூக்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டிங் வந்து பிலிப்ஸோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா போப்பையோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. பட் இதுவே ஒரு சேஃபான டீமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மான்செஸ்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா
எல்லாருமே பட்லர் பிலிப்சல்ட் ஈவெண்ட்ஸ் இந்த மூணு பேரையும் அவங்களோட ஸ்மால் லீக்ல எடுப்பாங்க பேட்டிங் ஆப்ஷன்ல. இந்த மாதிரி மேட்ஸனு டர்னர் வந்து நிறைய பேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டிசிபி, ஸோ டர்னர் வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்சால்ட்டுக்கு போயிலாம், நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஆனால் சேஃபாக போகணும்னு நினச்சிங்கன்னா பட்லர் பிலிப்சால்ட் ஈவெண்ட்ஸ் இந்த மூணு பேர் தான். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து அவங்க தான் நல்லா ஆனாங்க. பட் டர்னரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவுலிங் அட்வான்டேஜ் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அவர் தான் அந்த டீமில் வந்து ஆறாவது இல்லை ஏழாவது போலிங் ஆப்ஷன் வருவார், மினிமம் ரெண்டுலேருந்து மூணு ஓவர் போலிங் பண்ணிடுவார். ஸோ அதனால் நீங்கள் டர்னருக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக ட்ரை பண்ண நினைக்கிறவங்க டர்னர் வந்து ட்ரை பண்ணலாம். பட்லர் ஈவெண்ட்ஸ் டர்னர் இல்லைன்னா பட்லர் பிலிப்சால் டர்னர் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வால்டர் வந்து நல்லாவே பவுலிங் பண்ணுவார். இந்த T20 பிளாஷ்லாம் நல்லாவே பவுலிங் பண்ணியிருக்காரு. ஜோஸ்வா லிட்டில் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபார்மில் ஆடிட்டு இருக்கிறாரு. கிளீசன் இங்கிலாந்தோட மெயின் T20 பவுலரில் இருந்தார். ஜாங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் வந்து நல்லா ஆடிக்கிட்டு இருக்கார். ஒசமா மீர் வந்து பாகிஸ்தானோட ஸ்பின்னர். ஸோ பிலிப்சா ஜோஸ்வா லிட்டிலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஒசமா மீர் ஒரு ஸ்பின்னருக்காச்சும் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த ரெண்டு பேர்லேருந்து யாராச்சும் ஒருத்தர் இல்லைன்னா வால்டரை கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா வால்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் அவரை கூட வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட ஸ்மால் லீக் டீமை பார்த்திங்க அப்படின்னா 100% சேஃபான டீம் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், பேஸ்ட்ரோ, எஸ்கினாசி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜோ கிளார்க். ஸோ மூணு பேட்டிங் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். டேவிட் வில்லி, ஹாரிஸ் ரஃபு, சயின்ஸ் ஆஃப் ரெடி, மூணு பவுலிங் ஆப்ஷன் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், பட்லர், பிலிப்சால்ட்டு, ஈவெண்ட்ஸ், டாப்பில் ஆடக்கூடிய மூணு பிளேயர் கவர் பண்ணியாச்சு. வால்டரு, ஜோஸ்வா லிட்டில் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வில்லி, ஹாரிஸ் ரஃப், சயின்ஸ் ஆஃப் ரெடி இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் பேட்டிங் ஆப்ஷன் நிறையா வச்சுருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா பவுலிங் ஆப்ஷன் வந்து ஏதாச்சும் ஒரு பிளேயரை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிட்டோ, நீங்கள் பிலிப்சால்ட்டுக்கு பதிலாகவோ, இல்லைனா பிலிப்சால்ட்டுக்கு பதிலாக தான் மேக்ஸிமம் நீங்கள் எடுத்தாகணும். ஏன்னா பட்லர் பேஸ்ட்ரோலாம் ட்ராப் பண்ண முடியாது. ஏன்னா பிலிப்சால்ட்டு தான் ஓரளவுக்கு ஒரு 60% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பட்லர்லாம் பார்த்தீங்கன்னா 90% மேலே, பேஸ்ட்ரோலும் 90% மேலே. ஸோ அவங்கள வச்சு ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ மற்றபடி நமக்கு மினிமம் மூணு பேட்ஸ்மேன் தேவைங்கிறதுனால இந்த மூணு பேருமே பெஸ்ட்டு. ஸோ பிலிப்சால்ட்டு வேண்டாம் நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேன்செஸ்டர்லேருந்து ட்ரை பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்லர் வந்து ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டனாக இருப்பார். டேவிட் வில்லி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டனாக இருப்பார். அதே மாதிரி பேஸ்ட்ரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டனாக இருப்பார். ஸோ அதனால் அந்த மூணு பேரையும் நான் கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் 100 இப்போ ஃபேண்டஸி விளையாடுறாங்க ஸ்மால் லீக்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80% பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேரில் தான் கேப்டன் வைஸ் கேப்டனாக ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணிட்டு வருவாங்க. கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா லீடர் போர்டு வேறு நம்ம ப்ளே பண்ணுறோம். வால்டரு, ஜாக்லார்க்கு, லிட்டிலு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஃப்ரிடி. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து நீங்கள் வந்து கிராண்ட் லீக்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்மளோட கிராண்ட் லீக் டெமோ டீமை வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து லீடர் போர்டு விளாண்டாலும் சரி, நீங்கள் சொந்தமாக டீம் கிரியேட் பண்ணி விளாண்டாலும் சரி, அட் த எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா லீடர் போர்டு விளாட்றதுல நமக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. அது உங்களுக்கு புரியாது. ஸோ விளாண்டு பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு புரியும். ஸோ நான் வந்து ஸ்மால் லீக்கை விட இந்த மாதிரி லீக்கில் வந்து கிராண்ட் லீக்கை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி, இப்போ உங்களுக்கு ஒரு 1000 கிட்ட கேஷ் போனஸ் இருக்குன்னா அந்த கேஷ் போனஸையும் வந்து நம்ம வந்து ஒரு ரியல் கேஷாக வந்து நம்ம ஆப் மூலமாகவே இந்த மாதிரி, ஏன்னா ஒரு கான்டெஸ்ட்டுக்கு 5 கேஷ் போனஸ் மை மாஸ்டர் லெவலில் கழியுது. ஒரு மேட்ச்சுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 டீம் போட்டிங்கனாலே 25, 6 டீம் போட்டிங்கன்னா 30 ஒரு மேட்ச் கழியும் போது 30 மேட்ச் கிட்ட இருக்குது. அப்போது ஒரு 1000 கிட்ட ஈஸியாக நம்ம வந்து கேஷ் போனஸ் வந்து நம்ம அப்படியே கேஷை வந்து நம்மளோட இதில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ப்ளஸ் அது நம்ம வந்து லாஸ் ஆனாலுமே அந்த சீரிஸ் லீடர் போர்டில் வந்து ஒரு 5000 ப்ரைஸ் கிடச்சா கூட நமக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண காசையாச்சும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேஷ் போனஸ் வந்து கன்வெர்ட் பண்ண காசு நமக்கு ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் ஆச்சு லீடர் போர்டில். ஸோ மை மாஸ்டர் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னமும் ஒரு மேட்ச் முடிஞ்சிட்டுனா நமக்கு ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி வந்த பிறகு நம்ம எல்லா மேட்சுக்கான வீடியோஸும் கண்டிப்பாக கொடுத்துருவோம். ஸோ வீடியோ பார்த்த நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.